Welcome back to our channel Cooking Theory Tamil. This is Mugila. Anybody can cook, everyone can make it. If you are watching our channel, subscribe to our channel. Please subscribe to our channel. Click on the bell icon. If you want to see our video notification, இன்னைக்கு உணவே மருந்து செக்மெண்ட்ல நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னா நண்டு ரசம். நண்டு ரசம் செய்ய தேவையான பொருட்கள் நண்டு 1 கிலோ, தக்காளி 5, சின்ன வெங்காயம் 20, காய்ந்த மிளகாய் 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகு, சதக்குப்பை, சோம்பு, சீரகம், கண்ணதிப்பிலி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். நண்டு ரசம் செய்ய இந்த பொருள்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சதக்குப்பை, 1 ஸ்பூன் அளவுக்கு கண்ணதிப்பிலி. நான் ரசத்துக்கு குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும், இது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். அதனால இந்த எல்லா பொருளையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் ரசம். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கடை ஹீட் ஆயிடுச்சு, கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இருந்துச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கீரி வச்சிருக்கேன். இது ரசத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். டூ ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பழமாக 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வதக்கிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். எல்லா பொருளும் சேர்ந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். நான் பாதி நண்டை இப்படி தட்டி வச்சுருக்கேன். ரசத்தில் நண்டு தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ரசத்தை குழந்தை பெற்றவங்க இப்போ கரண்ட்டாக ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
தாய்ப்பால் நிறைய வர ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்ல வாரம் ஒரு முறை இந்த ரசத்தை வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கோல்ட் எஃபெக்ட் ஆகாது இம்யூனிட்டி பவரும் அதிகமாகவே ஆகும் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரசம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நண்டு ரசம் ரெடி அறுசுவையின் அடுத்த சுவையோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அண்டர் தன் பை ஃப்ரம் உங்களா திஸ் இஸ் குக்கிங் தியரி தமிழ் உண்ணும் உணவு உயிரின் உணர்வு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி